சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம், உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க, கொடுப்பீங்கன்னு நம்புறோம். பாத்தியலா ராணியக்கா, நம்ம என்ன நினைச்சிட்டு போனோம், போன இடம் என்ன நடந்துச்சுன்னு பாத்தியலா? ஐயே லட்சுமி, நீ வருத்தப்படாத லட்சுமி, அந்த பிள்ளை ஸ்ட்ராங்காக தானே இருக்கியா, நீ எதுக்குமே வருத்தப்படாத. இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லா பிரச்சனையும் தீந்துடும். ஏக்கா எப்படியும் என் வீட்டுள்ளக்கு இருக்கேன், போய் மன்னிப்பெல்லாம் கேட்கவே மாட்டான், அவனுக்கு புத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்க்கா. என்ன லட்சுமி, என்ன சொல்லியா முடிவு எடுத்துக்கிறியா, என்ன முடிவு எடுத்துருக்கியா? அப்படி அஜித் அழகு அப்பா சொன்ன மாதிரியே அரவிந்தே அஜிதாவையும் தனி குடித்தனமே இருக்கட்டுக்கா, அதுதான் அது ஒழுங்க நல்லது. என்னத்துக்கு இந்த கூட்டு குடும்பத்தோட கடந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் சொல்லுங்க. நீ சும்மா இரு லட்சுமி, அவர் ஏதோ ஒரு குவாவத்தில் அப்படி சொல்லிட்டாரு, இனி உடனே நீ அதே பிடிச்சிக்கு நிற்காத, புரியுதா உனக்கு? அஜித் அழகு அப்பா சொல்லியதுலேயே ஒரு நியாயம் இருக்கதானக்கா செய்யுது, எந்த அப்பா வந்து ஒரு பிள்ளை கஷ்டப்படிதான் பார்த்துக்கிட்டு இருப்பான் சொல்லுங்க, நம்மனா இருப்போமாக்கா? அதெல்லாம் சரிதான் லட்சுமி, இப்போ நீ உடனே அவசரத்தில் முடிவு பண்ணி எடுத்தவன் கவுத்தொன்றுட்டு எந்த முடிவுமே எடுக்காத, நிதானமாக யோசித்து பொறுமையாக முடிவெடுக்கிறான் சரியா? சரின்னு சொல்லு லட்சுமி. ம், சரிக்கா. வர நேரம். மக்களே, காலேஜ் போயிட்டு வந்துட்டியா? தங்கச்சிங்க என்னம்மா வீட்டில் நாங்கள் யாரும் இல்லைன்னா வீட்டிலே இருக்க மாட்டியலா, சும்மா எங்கேயா சுற்றிட்டு வந்துட்டுவீங்களாம்மா? இப்படி ஒரு பிரச்சனை, அதுக்கு தான் நானும் லட்சுமியும் போயிருந்தோம். இப்போ என்ன ஆச்சு? என்ன ஆச்சு, அந்த நீலாம்பரி இருக்கையில நீலாம்பரி பா, என்னை படுத்தாத்த பாடப்படுத்திட்டு இருக்கியாமா, இவ எல்லாம் பிள்ளையா? உண்மையில இவன் என் கூட பிறந்தவதானா? எம்மா, நானே ஒரு பெரிய பிரச்சனை, தலைவியாதனையாக இருக்கு. நீங்களாம் மறுபடியும் அதே எதுவும் சொல்லி எதுவும் பிரச்சனை படுத்திக்கிறாதுங்கம்மா. அப்பா பெட்டி ஏதாவது போட்டியா? எது டீ போட்டியானியா? வந்த நேரத்துக்கு நீங்கள் போட்டுதாங்கம்மா, சும்மா என்ன வச்சே வேலை வாங்கிட்டு இருக்கிறியா? டீ, நீ பொம்பளை பிள்ளை தானே டீ? காலேஜ் படிச்சவன், காலேஜ் வந்தாச்சு இல்லையா, ஒரு கப்பு டீ போட்டு குடிச்சா என்ன டீ உனக்கு? வளர்ந்த மாடு, ஒரு அறிவில்லாதது அந்த குட்டியங்க. எல்லாரும் என்னையே டீ போட டீ போடுன்னு சொல்லுங்க, நீங்கள் வேற யாரையும் வேலை வாங்கிறாதுங்க, எல்லாருக்கும் நான் மட்டும்தான் பண்ணது தெரியும். அனிகா சும்மா இருங்க. ஆறு லட்சுமி, வீட்டு வேலை ஒன்றுமே குனிஞ்சு நம்ம செய்ய மாட்டாளோ பார்த்துக்க, பூமாரி பிள்ளை இவ்வளோ கூட உள்ளது தானா, அது என்னெல்லாம் வேலை செய்யுது. அறிவு கிட்ட மாடுவில் பாரு, பூமாரியை பார்த்து திருந்துங்க டீ. ரெண்டு பேரும் நீங்கள் எங்கே போயிட்டு வந்துக்கிட்டு லேட் ஆகிட்டுனே எங்கள் மேலே கோபப்பட்டு இருந்தால் நீங்கள் போயிருந்ததுல சரியாயிருமோ? இது எனக்கு 1000 பிரச்சனை, நான் அங்கங்கே போதான் செய்வேன். நீ போ, போய் ஃபஸ்ட் காப்பியை போடுப்போ. சே, எல்லாருக்கும் மூத்த பிள்ளான ஒரு இலக்காரன் நினைக்கேன், எல்லா வேலையும் நம்மளை வச்சு வாங்கிடியது. வெட்டாமல் போட்டி, அடுப்புக்கு முன்னாடி கடுப்பாக இருந்தானே இடுப்பு உடைச்சிரு விம்பத்துக்க. ஆமாம், இப்படி திட்டி திட்டியே யாரும் எந்த வேலையும் செய்யாமல் என்னையே எல்லா வேலையும் வாங்கிடுங்க. ஆமாம், நல்ல வேலை செய்துட்டா, உள்ள வேலை வாங்கி அவ்வளோ வேலை. ரணிகா சும்மா இருங்கக்கா. என்ன பாரு லட்சுமி, கோபத்தை ஏற்றியதை பாரு, பிள்ளைகளாட்டா வளருது பிசாசுவ. பிள்ளைகளெல்லாம் திட்டாதுங்க, நம்ம கூட வந்தாலே 3 மாடுவ, அது என்னாச்சுன்னு தெரியுமா? கூட வந்தால் பிரச்சனையை தீப்பாளோ நினச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறோம், இப்போ என்ன எங்கே பிரச்சனையில இழுத்து வச்சிருக்காளோனே தெரியலக்கா. ஐயே ஆமாம் பத்தியா, இவ்வளோ 3.5 என்ன ஆனாலோன்னு தெரியலையே. வரட்டு நிகளோட பியாசிக்கிடியேக்கா, எல்லாம் உன்னோடையா சேர்ந்து வந்து நிற்குதுவ. சே, இறங்குங்கம்மா, முதல்ல இறங்கி தொலைங்க. ஆ, நல்லா பிடிச்சி தள்ளி விடுவான். கவர்மெண்ட் பசனா, கவர்மெண்ட் அதோட தான், உன்னோடது கிடையாது, நீ ஓட்டுறதெல்லாம் உனக்கு சொந்தமா நினைச்சுக்காத. ஏச்ச குறைச்சிட்டு கிளம்ப விடிய வழியே பாருங்கம்மா, காலையில கிளம்பி எங்க இருந்தா வருவாளோன்னு தெரியல. காலையில பஸ்ல ஏறன அந்த சாயங்காலம் வர பஸ்லயே சுத்தி இருக்கு. ரொம்ப அலுத்துக்காதையா, போங்க போய் கிளம்பும் கிளம்பும். ஏ நாலுமடி, சும்மா இருங்க, ஓட்டவன் பின்ன என்ன சின்ன பொண்ணு, பஸ் ஓட்டினா பஸ்ஸுக்கே ஓனர்னு நினைப்பு, எப்படி பிடிச்சு தள்ளி விடியா பாரு. ஆமா, ஸ்டாப்பிங் வாரதர வாயை திறந்து சொல்லிடாதுங்க, இறங்கணி ஸ்டாப்ப தாண்ட அப்புறம் சொல்லுங்க, இறங்கணும் இறங்கணி. ம், வந்துட்டாளுவ. போய் போவோம் போய். ம், எக்கா சும்மா இருங்கக்கா. என்ன நீங்க போங்க. வாயந்துட்டான், போயிட்டான் பாரு. அலுமுடி இப்ப எதுக்கு இவ்வளவு குவாவும்? அடுத்த வீட்டு கிளம்பும் போது அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணி சைடுல ஒரு பூவும் வச்சுட்டு வந்தேன், பிடிச்சு தள்ளி விடுற தலையெல்லாம் குறைஞ்சிட்டு பாரு. இங்க பாரு, நாலு முடியும் என்ன வந்து நிக்குது பாரு. இல்லாட்டு மட்டும் நிக்காது. எம்மா எம்மா, படத்தை காட்டிடுவா உடனே. சரிண்ணா, அதெல்லாம் விட்டு இப்ப எப்படி ராணி கலையிட்டு போறது? ஆமா, அத நினைக்கும் போதுதான் ஒரு மாதிரி இருக்கு, எப்படியா ராணியக்கான லட்சுமியக்கான கோவத்துலதானே காணும்.
நம்மளும் சும்மா ஏன் வந்தோம், எப்படியும் போய் பேசணும் இல்லையா உமா, அதான் சொல்லி பாப்போம். சொன்னா புரிஞ்சு பாவளோ சின்ன பொண்ணு. ஆ புரிஞ்சு பாவளோ பூரி சுடியாவளோ, நல்லா வந்து கேளுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்களாக்கும். அதே இதையும் பாத்துக்கிட்டு வண்டியில இருந்து இறக்கி எங்களையும் விட்டுக்கிட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியல. பாவப்படாம வாண, ஆளாளாக்கல என்கிட்ட கோபப்பட்ட நான் என்னத்த பண்ணுவேன். பண்றதெல்லாம் பண்ணியாச்சு இல்லையா, இனி என்னத்த பண்ணுவேன்னு கேட்டா நாங்க என்னத்த சொல்ல முடியும். வாங்க பெய் அந்த அக்கான சமாதானம் படுத்துவோம். ரொம்ப மாறி மாறி பில்டப் காட்டாதுங்கண்ணா, ஏன்னா வீர சமாதானப்படுத்தியது பெரிய கஷ்டம். வந்துட்டாள். தப்பு பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணுங்கிற எண்ணமே இல்லாம எப்படிதான் உங்களெல்லாம் பேச முடியுதோ, வந்து தொலைங்க. இப்ப என்ன, ராணியக்கலையும் லட்சுமியக்கலையும் சமாதானப்படுத்தணும் அவ்வளவுதானே. வாங்க நானே பேச சமாதானப்படுத்தி போதுமா? நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் இன்னைக்கு நீங்க தான் அவங்கள சமாதானப்படுத்த போறிய. வாங்க கிளம்புங்க கிளம்புங்க போவோம். ஏதோ வீராப்பில சொல்லிட்டோம், இனி அங்க போய் என்ன பாடுபட போறோம்னு இந்த கடவுளுக்கு தான் தெரியும். இவ்வளவு யார இப்படி முஞ்சதுக்கிட்டு வர அளவ. சீக்கிரமா போங்க, அவளை ஏற்கனவே கோவத்துல காணும். வந்து தொலைங்கண்ணா வாங்க. நான் உண்டு என் வேலை உண்டுன்னு என் போக்குல ரேவதிக வீட்டுல நின்னேன். என்னைய வா வாணி கூப்பிட்டுட்டு இப்ப என்னாலன்னு சொல்றிய. வாங்க வாங்க. ஆமா சொல்லுவிய, ஏன்னா ரேவதி உங்களை நல்லா அவிச்சு தந்து பாத்துக்கிட்டா இல்லையா, நீங்க எல்லாம் சொல்ல வேண்டியதான். சொல்லுவிய சொல்லுவிய. வாய முடிச்சு வாண. காலையில நம்ம காலேஜ் கிளம்பும் போதும் அம்மா அவசர அவசரமா கிளம்புறாவேட்டும் சொல்லவே இல்லை. காலேஜ்ல இருந்து வீட்டுக்கே வந்தாச்சு, அம்மைய காணல. எங்க போயிருப்பாவ? ஒருவேளை ராணியத்த கூட எங்கேயாவது போயிருப்பாவளோ. மோனிஷாக்காவும் சொன்னா ராணியத்தையும் வீட்டுல இல்லைன்னு தானே சொன்னா. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்க போயிருப்பாவ? எங்க போயிருப்பாவ? யோசி பூமாரி யோசி. பூமாரி அப்பா, அம்மா வீட்ல இல்லையா? மூணு மணி ஆச்சு, யாருக்கும் பால் எல்லாம் ஊத்தி கொடுக்க இல்லையா? ஆமாப்பா வீட்ல இல்ல, நான் வந்த பிறகுதான் சீதாத்தை எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்கு நான் தான் பால் ஊத்தி கொடுத்தேன். அம்மா வீட்ல இல்லப்பா. எங்க போனாலோ? அவங்கிட்ட ஏதாவது சொன்னாலும் எப்படி? என்கிட்ட எல்லாம் எதுவுமே சொல்றது கிடையாதுப்பா. இப்ப எல்லாம் அவங்க எங்க போறாங்க என்னட்ட சொல்லவே மாட்டேங்கிறாங்க. பால் ஊத்தி கொடுக்காம எங்க போய் விழுந்தான்னு தெரியலையே. அவன் வீட்லயே இருக்கியான். யாருப்பா? அதான் அண்ணன். வீட்லயே கிடைக்கும் அந்த பையன்? இல்லப்பா அண்ணனும் வீட்ல இல்ல. ஒருவேளை தாயும் மோனமாச்சியாந்து மருமோள பாக்க போயிருப்பாவளோ? இல்லப்பா, அண்ணனுக்கு பைக் வீட்டுலதான் இருக்கு, எங்க போனாங்கன்னு தெரியல. பைக் வீட்டுலதான் இருக்கா? எங்க போயிருப்பா? என்ன யார தேடிட்டு இருக்கிறீங்க? ஏய் எங்கிட்ட போனா? பால் வாங்கல எத்தனை ஆள் வந்துட்டு இருக்குது, நான் ஊத்தி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ எங்க போயிட்டு சுத்திக்கிட்டு வரா? நான் எங்க வேணாலும் போவேன். ஏன் நான் எங்க போனும்? உங்கள்கிட்ட எழுதிட்டு தான் போணுமா? ஓய் என்ன டீ பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா போகுது. உனக்கெல்லாம் இதுதான் ஏன் மரியாதை? இவ்வளவுதான் மரியாதை தர முடியும்? ஏன் என்ன பண்ணிடுவா? அப்படி என்ன பண்ணிடுவேனியா? நல்ல கேட்ட கேள்வி. என்ன வேணாலும் என்னால பண்ண முடியும். எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்காத. இப்போ உன்ன நம்பி இந்த நாலு மாடு மட்டும்தான் இருக்கு, வேற என்னத்த இருக்கு? கேனக்கு இருக்கி, என்கிட்ட எல்லாமே இருக்கு. புரியுதா? என்னம்மா வந்தது வராதமா அப்பாவை திட்டிட்டு இருக்கிறிய? நீ எவ்வளவு நல்ல பிள்ளையா இருந்தவா, இந்த ஆளுக பேச்ச கேட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கியன்னு அப்படித்தானே? நான் உனக்கு யாருக பேச்சும் கேட்டெல்லாம் ஆடல, நீங்க தான் புதுசா வந்தவங்களுக்கு பேச்ச கேட்டு ரொம்பவே ஆடிக்கிட்டு இருக்கிறிய. இதுகிட்ட என் பிள்ளைய நீ திட்டிட்டு இருக்கா? பிள்ளை நல்லா இருந்த பிள்ளையும் கெடுத்து வச்சிருக்கிறிய. எல்லாம் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு இரு. நான் வீடையும் சேர்த்து சொன்னேன், உனக்கு தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு இரு. நீ ஒன்னா ஒன்னா என்கிட்ட சொல்லி கிளிக்கண்டா, எனக்கு என்ன பண்ணனு தெரியும். வேலையை பாத்துட்டு போட்டி. ஆமா இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா? எல்லாம் உமக்கு தெரியும் இல்லையா, எங்க போறேன் நீரே கண்டுபிடியும். எல்லாம் உமக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. பொறுப்பு இல்லாதவனுக்கு புத்தி இல்லாதவனுக்கு நான் எங்க போறேன் இவன்ட சொல்லணுமா? கண்டிப்பா சொல்லிட்டு தானே போறது மாற வேலை எனக்கு. பாத்தியா உன் அம்மா எவ்வளவு அமைதியா இருந்தவா, இப்ப என்ன திமிரு பேச்சு பேசிட்டு போறா பாரு. என்னைக்கு மருமான்னு வச்சு உள்ள வந்தாலோ அண்ணிலிருந்து இவ்வளவு வாய் கொஞ்சம் கூடுதலா தான் இருக்கு, நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். ஆமாப்பா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கேவ. எனக்காக அவ என்ன பண்றான்னு புரியுது பத்தியா? நல்லா புரிஞ்சுக்க உன் அம்மைய பத்தி. ரொம்ப தம்ப மாறிட்டவ, நானா மருமானு வரும்போது மருமான் தான் நிக்கவ. நிக்கட்டு நிக்கட்டு, மருமுவா எத்தனை நாள் தான் பாக்குறானு பாக்கதானே போறேன். நீ வா மக்களை. வாங்கப்பா